ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்க கொரியன் ஷார்ட் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்போயும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போதும் ஃபஸ்ட்டு பாஸ்டில் நடந்தது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்க போனதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, அவர் அவளோட பேராவது நம்ம கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹெட்ஃபோனை காதில் வச்ச உடனே அந்த பேண்ட் பண்ண பாட்டு ஓடுறது கேட்ட உடனே அவருக்கே கஷ்டமாயிடுது. ஐயோ, இந்த பாட்டு தான் ஓடிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் வந்து இப்போ அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாமை பேண்ட் பண்ணணும்னு சொல்கிற பாட்டு தான் அது. அதனால ஐயோ, அவருக்கே புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ப்ரெசெண்ட்டை காட்டுறாங்க. ப்ரெசெண்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இவங்களோட ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு சிலர்லாம் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட நியூ ரெசிபியை ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கு அனுப்ப போகிறாங்க. அதை தான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. பாஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்காரு, ஐயோ நல்லபடியாக வரணும், நல்லா பண்ணிடுவல்ல அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இது நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரெசிபியை எப்படி செஞ்சாங்க, என்ன மாதிரி செய்யணும்னா இவங்க செய்யணும் அப்படின்றதெல்லாம் ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோவும் பாஸும் சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஹீரோயினை இப்போ பாஸுக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, நல்லபடியாக டிஷ் வந்துச்சு, எப்படியும் ஒர்க் அவுட் ஆகிடும் நம்ம ஷாப் அப்படின்னு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் வைக்கப்படுறாங்க. நைட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரூமில் படுத்து யோசிச்சுட்ருக்காங்க. நாளைக்கு தான் அவனுக்கு முக்கியமான நாள், அவன் ஆனால் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மேபி அவனுக்கே தெரிஞ்சிருக்காது இந்த பாட்டு ஓடுதுன்னு, அதனால தான் அவன் கொடுத்துருப்பானா இருக்கும், அவன் நல்லவனாக தான் இருக்கான் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. மார்னிங் வந்து காட்டுறாங்க, நம்ம ஃப்ரெண்டும் வரான் மார்னிங்லேயே. வந்துட்டு அவன் கேட்குறான், என்னடா இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கும் போலவே, நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரான். இவரும் யூனிஃபார்ம் கொடுத்து ரெடியாக சொல்லி அனுப்புகிறாரு. அந்த ரிவ்யூவர்கிட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஃபுட்டை. இப்போ அடுத்து அவங்க வந்து இவங்களோட நூடுல்ஸை தான் ட்ரை பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறாங்க. அப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க ரிவ்யூன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ பயங்கரமாக புகையிறாங்க, ஐயோ நான் இதுவரையில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டே பார்த்ததில்லை, இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு. இதை பார்த்துட்டு நம்ம ஓனருக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உடனே கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. கஸ்டமர் வராங்கன்னு செய்ய போகிறாங்க, உடனே பாஸ் எனக்கும் ஒன்று செஞ்சு தாமா அப்படின்றாங்க. எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடுது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ண வந்தா இல்லையா, அவன் அப்பவும் விடாமல் ரெண்டு பொண்ணுங்கக்கிட்ட கடலை போட்டுட்ருக்கான். ஹீரோயின் நின்றுட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க தனியாக. அப்போ ஹீரோ வராரு, வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உன்னை கங்க்ராட் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு ஒன்று. அப்படியே ஹீரோயினும் பார்த்துட்டே இருக்காங்க இவங்ககிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு. ரெண்டு உடனே பக்கத்தில் வரான், ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா நம்பரை மட்டும் வாங்காமல் போயிட்டாளுங்க அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான். ஏ என்னடா நீ வேலையை போடுறா அப்படின்னு ஒன்று இவன் சொல்கிறான், உனக்கு இன்னும் டைம் ஆகலையா இன்டர்வியூவுக்கு, கிளம்பிட்டு சீக்கிரம் போ, காம்படிஷன் இருக்கு இல்லை அப்படின்னு உடனே. ஆமாம் ஆமாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ போனதுக்கப்புறம் வேணுமே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான், அவனுக்கு அங்கே எப்படியாவது ப்ரைஸ் கிடச்சிடணும், அவன் எப்படியாவது வின் பண்ணிடணும், ஆனால் வின் பண்ணிட்டான்னா இதோட அவனை பார்க்க முடியுமான்னு தான் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திரமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் மூஞ்சே மாறிடு. உடனே கேட்குறான், ஏய் உனக்கு என்ன பிரச்சனையா, நீயே ஒரு மாதிரி இருக்க, டல்லாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி கேட்டுட்ருக்கான். இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாருன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ரெடி ஆகிட்டு வராரு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு கிளம்புறதுக்காக. அவரை எதுவுமே பேச விடாமல், எனக்கு வேலை இருக்குது, நீ போ, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு, நீ போய் இன்டர்வியூவை பாரு இப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். அவரும் சரி அப்போ நான் போயிட்டு வந்த பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா அவங்களோட ஆன்ட்டி தான் கால் பண்ணுறாங்க. அவங்க ஒரேடியாக அழுகிறாங்க ஃபோனில் என்னன்னே சொல்லாமல். உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு. உடனே இவங்க வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க அங்கேருந்து.
ஹீரோ என்ன ஆச்சுன்னு புரியாமல் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோயின் வெளியில் போயிட்டு டாக்ஸி எதுனா கிடைக்குதான்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ ஹீரோயின் உடனே சொல்கிறாங்க, நீ வர வேண்டாம் போ, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் நீ வந்து உட்கார, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது இவங்க ரொம்ப தயங்குறாங்க. இல்லை, உன்னோட இன்டர்வியூ என்ன ஆகும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஹெல்மெட்டை போட்டு ஃபஸ்ட்டு உட்கார் அப்படின்ன உடனே இவங்களும் வேறு வழி இல்லாமல் உட்காந்துடுறாங்க. அப்போ ஏறி உட்கார்ந்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த வாட்டை எந்த இயர்ஃபோன்ஸும் இல்லை, நீ ரிலாக்ஸாக உட்காரு அப்படின்றாரு. இதோட மறுநாள் மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து மொபைல் வச்சுட்டு இவரோட நாவலை தான் படிச்சுட்டு இருக்காங்க. காமிக் நாவல் இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரை பற்றி எழுதுறது, அதை தான் படித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லை, அவர் இயர்ஃபோன்ஸ் இல்லைன்னு சொன்னது, அதை எல்லாம் பார்க்கும் போது தான் இவங்களுக்கு புரியுது அப்போ இவனுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளம்பி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோ இருக்கார். இவங்க தயக்கத்தோடையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவரே கேட்குறாரு, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ன உடனே, அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. எனக்கும் இன்டர்வியூ நல்லா போச்சு சார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே தான் இவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் நேற்று நீ பண்ணதுக்கும் இதுக்கு முன்னாடி நீ பண்ணதுக்குமே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் சொல்கிறாங்க, உன்னோட இன்ஸ்டாகிராமில் உன்னோட டூன் எல்லாமே நான் பறிச்சிட்டு தான் இருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ உடனே ஹீரோ வெக்க வேற போடுறாரு. இவரும் சொல்கிறாரு, எனக்கும் எல்லாமே தெரியும், நீ பார்க்குறேன்னு, நீ தான் லைக் பட்டனை வேற ப்ரெஸ் பண்ணிட்டியே அப்படின்னு உடனே, ஓ பார்த்துட்டியா அப்படின்னு இவங்க வேற வைக்கப்படுறாங்க. இப்போது அந்த டைமுக்கு பார்க்குறப்போ ரெண்டு பசங்க வராங்க. ரெண்டு பசங்க வரும்போது ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தானே அந்த டூன் எழுதுறீங்க, உங்களை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சிரிக்கிறாரு. ஆமாம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அவளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏ இதில் வர பொண்ணு மாதிரி தாண்டி இருக்காங்க இவங்க, அப்போ இவங்க தான், நீங்கள் தானே, நீங்கள் தானேன்னு கேட்குதுங்க. இவங்களும் உடனே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு அமுச்சு விட்டுடுறாங்க. ஹீரோவோட டூனும் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவர் இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணிடுறாரு. செகண்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸைட்மெண்ட்டில் ஹீரோயினை தூக்கி சுற்றிடுறாரு. அதுக்கப்புறம் இறக்கி விட்டுட்டு, ஐயோ சாரி சாரி, நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படின்னு வேற சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவே கேட்குறாரு, நானே எல்லாமே சொல்லிட்டேன், மொத்தத்தும் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஆனால் நீ ரிப்ளைவே பண்ணலையே அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் இப்போ சும்மா இருக்கியா, இப்போ வேலையை பார்க்குறியா அப்படின்றாங்க. நான் நேரடியாக தானே எல்லாமே சொன்னேன், நீயும் சொல்லலாம் இல்லைன்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, சரி இது அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, சரி நைட்டு டின்னருக்காவது என் கூட இருக்கியா அப்படின்னோடனே ஓகே அப்படின்றாங்க. என்ன சொன்னேன், அதான் ஓகே சொல்லிட்டேல, திருப்பி திருப்பி என்னை சொல்ல வைக்காத அப்படின்னு வைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினே குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ உட்காந்து ஹீரோயினே பார்த்துட்ருக்காரு குக் பண்ணுறது. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, சும்மா நீ என்னைய பார்த்துட்டு இருந்தால் என்னால் பண்ண முடியாது, நீ திரும்பி உட்காருன்னோடனே அவரும் சரின்னு சொல்லி அப்படியே லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டுருக்கும் போது ஒரே நூடுல்ஸ் வந்துடுது. சரி ஹீரோவும் இதுதான் சான்ஸ்ன்னு அப்படியே ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறா, டப்புன்னு கட் பண்ணி விட்டுடுறாங்க. உடனே அவரும் சோகமாயிடுறாரு. அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத போது ஹீரோயின் டக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்றாங்க. இதோட இந்த சீரீஸை நம்ம முடிக்கிறோம். வேறு ஏதாவது ஷாண்டிரமாக இருந்தாலும் நீங்கள் சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு கதை கேட்க மறக்காமல் வந்துடுங்க. நானும் கதை சொல்ல மறக்காமல் வந்துடுறேன். பாய் பாய்.